ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், இரும்பியப்பா திருவடிகளே சரணம், திருமலைசை அண்ணாப்பங்கார் திருவடிகளே சரணம், திருப்பதி கிருஷ்ணமாச்சாரியர் திருவடிகளே சரணம், பூர்வ தினசரியை 27வது ஸ்லோகம் வரை பார்த்திருக்கிறோம். மணவாள மாமுனிகள் பெரிய பெருமாளையும் அங்கிருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் மங்களாசாசனம் செய்துவிட்டு மீண்டும் தன்னுடைய மடத்துக்கு எழுந்தருளுகிறார். அங்கே இருந்து திவ்ய பிரபந்தங்களின் அர்த்தங்களை நன்றாக காலக்ஷேபம் செய்கிறார். அதுவரை பார்த்தோம், அது 27வது ஸ்லோகத்திலே அது முடிந்தது. அதற்கு மேலே நடக்கக்கூடிய சரித்திரத்தை 28வது ஸ்லோகம் தொடக்கமாக பார்க்கலாம். அதில் 28வது ஸ்லோகத்திலே மணவாள மாமுனிகள் அங்கிருக்கக்கூடிய அடியவர்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தை பிரசாதிக்கிறார். அந்த விஷயத்தை எடுத்து இந்த ஸ்லோகத்திலே காண்பிக்கிறார். ஸ்ரீபாத தீர்த்தம் என்பது மடங்களிலோ திருமாளிகைகளிலோ ஆச்சாரியர்களுடைய பாதுகைகளுக்கும் ஒரு சமயத்திலே அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய வர்த்தமான ஆச்சாரிய சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் பூஜிக்கப்பட்ட தீர்த்தமாக இருக்கும். அந்த தீர்த்தம் ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் என்றே கொண்டாடப்படும். அது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே. பல மடங்களிலும் பல திருமாளிகைகளிலும் இன்றும் தினந்தோறும் ஸ்ரீபாத தீர்த்தம் அங்கிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாலே வழங்கப்படும். அதை சிஷ்யர்கள் சுவீகரித்துக் கொண்டு தங்களை சுத்தி செய்து கொள்வார்கள். நாம் திருவாரதனம் செய்யும் பொழுதும் முதலிலே ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துவிட்டு அதை சுவீகரித்துக் கொண்டு அதற்கு பிறகே திருவாராதனம் செய்தல் என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை மணவாள மாமுனிகள் இங்கே சாதிக்கக்கூடியதை விளக்கக்கூடிய ஸ்லோகம் இது. ததஹ ஸ்வச்சரணாம்போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரபைஹி பாவனைர் அஸ்தின ஸ்தீர்த்தைஹி பாவயந்தம் வஜாமிதம். பதவுரை பார்க்கலாம். ததஹ, இந்த திவ்ய பிரபந்தங்களின் சாரப்பொருளை எல்லாம் உபதேசித்த பின்பு, ஸ்வச்சரண அம்போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரபைஹி, தமது திருவடி தாமரைகளின் சம்பந்தத்தினால் மிக்க நறுமணத்தை உடையதும். ஸ்வ என்றால் மாமுனிகளுடைய, சரண என்றால் திருவடிகள், அம்போஜ தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளிலே ஏற்பட்ட சம்பந்தம், அந்த ஸ்பர்ஷம், அதனாலே மிகுந்த நறுமணத்தை உடையதாக ஆனது. பாவனைகி மிகவும் பரிசுத்தமானதும் ஆகிய தீர்த்தைகி ஸ்ரீபாத தீர்த்தத்தினால், அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை உட்கொள்வதற்கு கொடுப்பதனாலே, அர்த்தினக அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை கேட்டு பிரார்த்திக்கிற சிஷ்யர்களை பாவயந்தம் உயும்படி செய்கின்ற தம் அந்த மணவாள மாமுனிகளை பஜாமி நான் சேவிக்கிறேன் என்று எரும்பியப்பா இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறார். மணவாள மாமுனிகள் தன்னுடைய திருவடிகளிலே பூஜிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை அங்கிருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு அளிக்கிறார். அந்த விஷயத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம், வியாக்கியானத்தை பார்க்கலாம். இப்படி மடமானது காலக்ஷேபங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம், அந்த காலக்ஷேபம் முடிந்தது,
காலக்ஷேபம் முடிந்த பின்பு அங்கிருந்த சிஷ்யர்கள் எல்லாரும் மாமிகளிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர்கள், மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அவர்கள் எல்லாரும் வந்து மாமிகளிடத்திலே அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது மாமிகள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். இங்கே ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பது என்றால் அது சுலபத்திலே நடக்காது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரியவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் வாங்கி சுவீகரிப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் பொதுவாக. அப்படி ஏதோ ஒரு சமயத்திலே அவர்கள் அனுமதி கொடுத்தாலும் அது அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்க்கும் பொழுது, அதாவது ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ப்பது என்றால் இந்த சுவாமி அங்கே நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ இருப்பார். வேறொரு சுவாமி அவரிடத்திலே வந்து கீழே அமர்ந்து அந்த திருவடிகளிலே அந்த தீர்த்தத்தை எடுத்து சேர்த்து அந்த தீர்த்தத்தை மீண்டும் ஒரு பாத்திரத்திலே சேர்த்துக் கொள்வார்கள், வட்டிலே சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கக்கூடிய அந்த சமயத்திலே யாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கப்படுகிறதோ அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், நாம் மிகவும் தாழ்ந்தவன், நம்முடைய ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நமக்கு இப்படிப்பட்ட பெருமை கிடைத்திருக்கிறது, ஆக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அந்த ஆச்சாரியனுடைய திருவடியாக நம்மை நினைத்துக் கொண்டு நம்முடைய ஆச்சாரியனிடத்திலே அவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறார்கள், நம்முடைய ஆச்சாரியனுடைய திருவடியிலே அவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறார்கள் என்ற எண்ணத்துடன் மிகவும் பக்தியுடனும் மிகவும் நைச்சியானுசந்தானம் செய்து கொண்டே துவய மகாமந்திரத்தையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் தன்னுடைய ஆச்சாரியனையும் நினைத்துக் கொண்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கும் வரை அவர்கள் இருக்க வேண்டும். இதுவே கிரமமாக காட்டப்படுகிறது. அதேபடிக்கு இங்கே மாமணிகளும் தன்னை எம்பெருமானாருக்கு திருவடியாகவும் தன்னுடைய ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளைக்கு திருவடியாகவும் நினைத்து கொண்டு அந்த சமயத்தில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்கிறார். ஆக நம்முடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒருவருக்கு கொடுப்பது என்பது தவறாகாது. உயர்ந்த அதிகாரிகள் தங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு தாங்கள் கருவியாக இருந்து தங்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்கலாம் என்று காட்டுகிறார்கள். மாமணிகளுடைய திருவடிகள் தாமரை போன்று இருப்பதனாலே இயற்கையாகவே அங்கே நறுமணம் இருக்கும். அதனாலே அந்த ஸ்ரீபாத தீர்த்தமும் மிகவும் நறுமணத்தை பெற்றதாக ஆகிறது. இங்கே ஸ்ரீபாத தீர்த்தைஹி என்று இருப்பதனாலே இது பகுவசன பிரயோகம், பல தீர்த்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஸ்ரீபாத தீர்த்தமாவது நாம் மடத்திலே ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கும் பொழுது பார்த்திருப்போம், அந்தந்த மடங்களிலோ அந்த திருமாளிகைகளிலோ மூன்று முறையோ இரண்டு முறையோ அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அளிப்பார்கள். அந்த ஆச்சாரியன் நமக்கு மூன்று முறை அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுப்பார் அல்லது ரெண்டு முறை கொடுப்பார், அந்தந்த மடத்தை பொறுத்து, அந்தந்த திருமாளிகையை பொறுத்து அந்த அனுஷ்டானம். மூன்று முறை எடுப்பது என்பதற்கும் பிரமாணம் உண்டு. ஸ்ரீபாத தீர்த்தம் மூன்று முறை பருகக் கடவன் என்று சாஸ்திரம் விதித்திருக்கிறது. த்ரீ பிபேத் என்று சொல்வதாலே மூன்று முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அனுஷ்டானம். இன்னொரு விளக்கம், எல்லோருக்கும் தூய்மை அளிக்கும் அதான இந்த பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம் அது சோமபானம் பருகுவதற்கு சமமாக சொல்லப்பட்டுள்ளது. இதுவும் உஷனஸ்மிருதி என்ற கிரந்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இப்படி இருப்பதனாலே அந்த சோமபானம் பருகுபவர்கள் இரண்டு முறை பருகுவார்கள் என்று வேறிடத்திலே காட்டப்பட்டுள்ளதாலே ஸ்ரீபாத தீர்த்தம் ரெண்டு முறை வாங்கிக் கொள்வது என்ற கிரமமும் இருக்கிறது. இப்படி ரெண்டு விதமான அனுஷ்டானங்களும் சாஸ்திர சம்மதமே. சில திருமாளிகளிலே இரண்டு முறை ஸ்ரீபாத தீர்த்தம், மடங்களிலே இரண்டு முறை ஸ்ரீபாத தீர்த்தம், சில மடங்களிலும் சில திருமாளிகைகளிலும்
மூன்று முறை ஸ்ரீபாத தீர்த்தம் என்று இருக்கும். அது அந்தந்த மடங்களுக்கு ஏற்றாற் போல அனுஷ்டானம் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் ஒரு ஆச்சாரியனிடத்திலே உபதேசம் பெறுபவன் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பதையும் அந்த உபதேசத்தின் ஒரு அங்கமாக கொள்ள வேண்டும் என்று பாரத்வாஜ சம்ஹிதையிலே காட்டியுள்ளதாலே இந்த காலக்ஷேபம் முடிந்த பின்பு ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுக்கிறார் என்ற கிரமமும் அதற்கு இசைந்து இருக்கிறது. இதே போல பொதுவாக நாம சமாஸ்கரணம் செய்யக்கூடிய அந்த காலத்திலும் பஞ்சசம்ஸ்காரம் செய்யக்கூடிய அந்த நாளிலும் அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் முடிந்த பின்பு அன்றைய தினம் சம்ஸ்காரம் செய்து கொண்டவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்கள் முடிவிலே போய் ஆச்சாரியனிடத்திலே ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக் கொள்வது என்ற கிரமம் இருக்கிறது. ஆக இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தின் முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகத்திலே விளக்கமாக நாம பார்த்தோம். முன்பு நமாமி என்று ஸ்லோகத்திலே பார்த்தோம், இவர் வணங்குகிறேன் என்றார். இப்பொழுது இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சாதித்த பின்பு அதை சுவீகரித்துக் கொண்டு மிகவும் மனம் கனிந்து பஜாமி என்று சொல்லுகிறார், நான் மனவாழும் மாமுனிகளை சேவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால் ஆச்சாரியிடத்திலே நாம் அவரை சேவித்துக் கொண்டிருப்பது, அவருக்கு வணக்கத்தை தெரிவிப்பது ஆகிய இந்த செயல்களை நம்மால் செய்ய முடியும். அதற்கு மேலே நம்மாலே அவருக்கு அவர் செய்த உபகாரத்துக்கு நன்றியாக நம்மாலே வேறு எதுவும் செய்ய முடியாது என்ற விஷயத்தை காட்டுவதாக இருக்கிறது. அதே எண்ணத்திலே தான் எறும்பியப்பாவும் மணவாழ் மாமனிகள் தனக்கு செய்த பேருபகாரத்துக்கு தன்னாலே அவரை வணங்குவதை தவிர வேறு எந்த செயலையும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, தான் எதையாவது கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசை கொண்டவராக மணவாழ் மாமனிகள் இல்லை. மணவாழ் மாமனிகள் பரம விரக்தராக இருப்பதாலே அவருக்கு நாம் எதை கொண்டு சமர்ப்பித்தாலும் அதிலே அவர் ஈடுபாடு இல்லாமலேயே இருக்கப் போகிறார். அப்படி இருப்பதாலும் அவருக்கு நாம் சேவிப்பது, அவரை வணங்குவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்ற விஷயமும் காட்டப்பட்டதாக ஆகிறது என்று இந்த வியாக்கியானத்திலே பார்க்கிறோம். அதற்கடுத்தது 29வது ஸ்லோகம். இதிலே மணவாழ் மாமுனிகள் மீண்டும் எம்பெருமானுக்கு அந்த மாத்தியானிக காலத்திலே மதிய வேளையிலே செய்ய வேண்டிய திருவாராதனத்தை செய்து அதற்கு பின்பு ததியாராதனம் செய்து தானும் பிரசாதத்தை சுவீகரித்து எறும்பியப்பாவுக்கும் அதை கொடுத்தார் என்ற விஷயம் காட்டப்படுகிறது. திருவாராதனத்திலே திருவாராதனம் யாகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யாகத்துக்கு அங்கமாக அனுயாகம் என்று இந்த பிரசாதத்தை சுவீகரிப்பது, எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணின போகத்தை அது பிரசாதமாக ஆன பின்பு அதை நாம் சுவீகரிப்பது என்று ஒரு கிரமம். அந்த கிரமத்தை இந்த ஸ்லோகத்திலே விளக்குகிறார். அதே போல மதிய வேளையிலே ஒரு திருவாராதனம் உண்டு என்பதும் நமக்கு இதிலே தெரிகிறது. மாமனிகள் அந்த சமயத்திலும் ஒரு திருவாராதனம் செய்து எம்பெருமானுக்கு தடிகை எல்லாம் கண்டருள செய்து அதற்கு பின்பு ததியாராதனம் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆராத்திய ஸ்ரீநிதிம் பஷாத்து அனுயாகம் விதாயச்ச பிரசாத பாத்திரம் மாம் கிருத்வா பஷ்யந்தம் பாவயாமிதம். பதவரை பார்க்கலாம். பஷாத்து பின்பு, எதற்கு பின்பு? ஸ்ரீபாத தீர்த்தம் முடிந்தது, அதற்கு பின்பு மாத்தியானிக அனுஷ்டானங்களை மாமனிகள் போய் செய்கிறார். அந்த மாத்தியானியத்தை முடித்துவிட்டு ஸ்ரீநிதிம் இந்த திருவுக்கும் திருவான ஸ்ரீக்கே நிதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த அரங்கநகரப்பன் தம்முடைய திருவாராதன பெருமாள் அவரை ஆராத்திய மிகவும் பக்தியுடன் ஆராதித்து அந்த எம்பெருமானுக்கு மிகவும் பக்தியுடன் திருவாராதனம் செய்து அனுயாகம் அந்த பகவான் அமுது செய்த பிரசாதத்தை சுவீகரித்தலாகிய அனுயாகத்தை எம்பெருமானுக்கு பிரசாதத்தை போகத்தை சமர்ப்பித்தால் அது பிரசாதமாகிவிடுகிறது. எம்பெருமான் அதை கண்ணாலேயே பருகுகிறான். எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட சக்தி என்றால்
எந்த இந்திரியத்தை கொண்டும் அவன் எந்த செயலையும் செய்ய முடியும். இப்ப நாம வந்து கண்ணால பார்க்க தான் முடியும், கண்ணால சாப்பிட முடியாது, வாயால சாப்பிட தான் முடியும், வாயால பார்க்க முடியாது. ஆனா எம்பெருமானாலே என்ன செய்ய முடியும்? கண்ணாலே சாப்பிட முடியும். இதே போல ஒவ்வொரு இந்திரியத்தாலும் அவன் ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். அதன்படிக்கு அந்த எம்பெருமான் அமுது செய்த பிரசாதத்தை ஸ்வீகரித்தலாகிய அனுயாகத்தை விதாய செய்து, அனுயாகத்தை செய்து மாம், இதற்கு முன்பு அந்த பிரசாதத்திலே பராமுகமாக இருந்த அடியேனை, அந்த பிரசாதத்தை பார்க்காமல் வேண்டா விரும்பாமல் இருந்த என்னை. ஏன்னா முதல் தடவை அவர் வந்து போன பொழுது பிரசாதத்தை, சன்னியாசியனுடைய பிரசாதத்தை அவன் சீகரிக்க கூடாது என்று போய்விடுகிறார். அதற்கு பிறகுதான் அவருடைய திருவாரூர் பெருமாள் மீண்டும் அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்க அப்புறம்தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறார். அப்படி அந்த பிரசாதத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருந்த அடியேனை பிரசாத பாத்திரம் கிருத்வா, தாம் அமுது செய்த பிரசாதத்துக்கு இலக்காக செய்து, அதாவது அந்த பிரசாதத்தை பெறக்கூடிய பாத்திரமாக தன்னை ஆக்கினார் மணவாள மாமனிகள் என்று இங்கே சொல்லுகிறார். மாமனிகள் பிரசாதத்தை அமுது செய்கிறார், அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த சேஷத்தை எறும்பியப்பாவுக்கு அளித்தார். அப்படி செய்து பஷ்யந்தம், அடியேனை கடாட்சித்துக் கொண்டிருக்கிற அவரை, அவருடைய பிரசாதத்தை சீகரித்து அதனாலே மிகவும் நன்றியுடன் இருக்கக்கூடிய என்னை கடாட்சித்துக் கொண்டிருக்கிற தம் அந்த மாமுனிகளை பாவயாமி, சதா தியானம் செய்கிறேன், எப்பொழுதும் மனதிலே நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். ஆராத்திய, நன்றாக பூசித்து, அதாவது திருப்தி அடையும்படி செய்து என்ற அர்த்தம். ஒருவரை திருவாராதனம் செய்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு திருப்தி ஏற்படும்படி நாம் ஏதோ சில செயல்களை செய்கிறோம். இப்ப எம்பெருமானுக்கு எப்படி திருவாராதனம் செய்ய வேண்டும் என்றால், சாண்டில்ய ஸ்மிருதியிலிருந்து ஒரு பெரிய பிரமாணத்தை எடுத்து காண்பிச்சிருக்கார். இங்கே இளவரசனையும் மதம் பிடித்த யானையையும் நம்முடைய அன்புக்கு விஷயமாய் மற்ற தகுதிகளையும் பெற்ற விருந்தினரையும் எப்படி அன்புடனும் அச்சத்துடனும் பூசிக்கிறோமோ அப்படியே பகவானை பூசிக்க வேண்டும் என்று இங்கே காட்டுகிறார். முதலிலே ஒரு இளவரசனை நாம் பார்த்து கொள்கிறோம் என்றால் அந்த ராஜாவை பார்த்துக் கொள்வதை விட அந்த இளவரசனிடத்திலே மிகுந்த பக்தியுடன் அன்புடன் நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த இளவரசனுக்கு மனம் கோணிவிட்டது என்றால், மனம் வருந்திவிட்டது என்றால் அந்த ராஜாவுடைய மனம் இரண்டு மடங்கு வருந்திவிடும். அதனாலே அவனை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல மதம் பிடித்த யானை இடத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்புக்கு விஷயமாக ஒரு விருந்தினர் வருகிறார், நம்முடைய அன்புக்கும் பாத்திரமாக இருக்கிறார், அதே சமயம் உயர்ந்த குணங்களையும் தகுதிகளையும் படைத்தவராக இருக்கிறார். அப்பொழுது அவரை நாம் எப்படி பூசிப்போம்? மிகவும் கருத்துடன், மிகவும் பக்தியுடன் பூசிப்போம். அப்படி எம்பெருமானை பூசிக்க வேண்டும் என்று இந்த பிரமாணத்தின் முதல் பகுதி. அதற்கு மேலே பதிவிரத்தையானவள் தனது அன்புக்குரிய கணவனை எப்படி பார்த்துக் கொள்வாளோ, முளைப்பால் உண்ணக்கூடிய குழந்தையை அந்த தாய் எப்படி பார்த்துக் கொள்வாளோ, ஒரு சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனை எப்படி பார்த்துக் கொள்வானோ, ஒரு மந்திரத்தை நன்றாக அறிந்தவன் அந்த மந்திரத்தை எப்படி பேணி பாதுகாப்பானோ. ஏன்னா மந்திரம் யஜ்ஞான கோபயேத் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதன்படிக்கு மந்திரத்தை நன்றாக உணர்ந்தவன், நன்றாக அறிந்தவன் அதை நன்றாக பாதுகாப்பான். இப்படியெல்லாம் எவ்வளவு அன்புடன் இந்த விஷயங்களிலே இருப்பார்களோ அதை போல நாம் எம்பெருமானை ஆதரிக்க வேண்டும் என்று சாண்டில்ய ஸ்மிருதியிலே காட்டப்படுகிறது. அதன்படிக்கு இப்படி இந்த லட்சணங்கள் ஒன்றும் தவறாமல், இந்த விளக்கங்கள் ஒன்றும் குறையாமல் எம்பெருமானை மணவாள மாமனிகள், அந்த அரங்கநகரப்பன் எம்பெருமானை திருவாராதனம் செய்தார் என்றபடி. அதற்கு மேலே அனுயாகம் என்று சொல்லுகிறார் இல்லையா, அந்த அனுயாகம் என்பது அந்த யாகமாகிற பகவதாராதனத்தை அனுசரித்து செய்யப்படுகிற, அதாவது அந்த பகவதாராதனம் முடிந்த பின்பு அந்த பகவானுக்கு சமர்ப்பித்த போனகம், அந்த அமுதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா, அந்த பகவத் பிரசாதத்தை
நாம் சுவீகரிக்கிறோம் இல்லையா, அதற்கு அனுயாகம் என்று பெயர். அதை செய்யும் பொழுது பரிசேஷனம் செய்துவிட்டு, அதாவது எம்பெருமான் அந்தரியாமியாக உள்ளே இருக்கிறான், அந்த எம்பெருமானை தியானித்துக் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு முதலிலே 5 ஆகுதிகளாக வாயிலே பருக்கைகளை எடுத்து போட்டுக்கொண்டு, அதாவது பல்லிலே படாமல் நேரே வாய்க்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த பரிசேஷனம் செய்யும் பொழுது. அப்படி அந்த எம்பெருமானுக்கு 5 ஆகுதிகளை கொடுத்து அதற்கு பிறகு உண்ண வேண்டும் என்று பரத்வாஜ ஸ்மிருதியிலே, அதாவது பரத்வாஜர் கூறிய, பரத்வாஜ ரிஷி கூறியது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சாண்டில்யரும் தம்முடைய கிரந்தத்திலே நம்முடைய ஹிருதயத்திலே உள்ள எம்பெருமானை தியானம் செய்து பெருமாளுடைய தீர்த்தத்தை சுவீகரித்து அதற்கு பிறகு பிராணாயஸ்வாகா போன்ற மந்திரங்களை எல்லாம் சொல்லி அன்னத்தை ஹோமம் செய்ய வேண்டும், அந்த அன்னத்தை ஆகுதியாக முதலிலே கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு உண்ண வேண்டும் என்று காட்டுகிறார். அந்த அப்படி அந்த பிரசாதத்தை உண்ணும் போதும் நிதானமாக உண்ண வேண்டும், அதிலே குற்றம் குறைகள் கண்டுபிடிக்காமல் உண்ண வேண்டும். அதிலே உப்பு குறைச்சலா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு, காரம் குறைச்சலா இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லாமல் அந்த அன்னத்தை பக்தியுடன் உண்ண வேண்டும் என்று சாண்டில்யர் சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அவரே சுத்தமானதும் நோயற்ற வாழ்வுக்கு உரியதும் அளவுபட்டதும் சுவையுடையதும் மனத்துக்கு பிடித்ததும் நெய்ப்பசையுள்ளதும் காண்பதற்கு இனியதும் சிறிது உஷ்ணமானதுமான அன்னம் புத்திமான்களாலே உண்ணத்தக்கது என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அந்த பகவத் பிரசாதம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதை நாம் எப்படி எந்த பாவத்துடன் உண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி அனுயாகம் விதாயச்ச என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த இடத்துல விதாயச்சா என்று ஒரு சக்காரம், அனுயாகத்தை அவரும் செய்தார் என்று, அதாவது சக்காரம் வந்து அவரும் என்று உண்மை தொகையை காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், மணவாழ் மாமனிகள் தாம் பிரசாதத்தை சுவீகரிப்பதற்கு முன்பாக அந்த மடத்திலே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரையும் அவர்கள் எல்லாருக்கும் ததியாரதனம் செய்தார் என்று அதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவரே இந்த எறும்பியப்பாவே வரவரமுனி காவியத்திலே மணவாழ் மாமனிகள் என்ன செய்தார் என்பதை அவர் அங்கே காட்டுகிறார். பெருமாளுக்கு அமுதி செய்வித்த பிறகு அந்த பெருமாள் திருப்பவளத்தின் சம்பந்தத்தினாலே சுவை பெற்றதும் நறுமணம் மிக்கதும் சுத்தமானதுமான மெத்தென்று உள்ளதும் மன தூய்மையை உண்டாக்குமதும் பக்தியோடு பரிமாறப்பட்டதுமான பகவத் பிரசாதத்தினாலே பாகவதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை மிகவும் ஊக்கத்தோடு திருப்தி அடைய செய்தார், பிறகு தாமும் அமுது செய்தார் என்று அந்த வரவரமுனை காவியத்திலே எறும்பியப்பா தாமே எழுதி வைத்திருக்கிறார். அதனால அதையும் நினைத்து பார்த்தால் மணவாழ் மாமனிகள் முதலிலே அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ததியாரதனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் அந்த பகவத் பிரசாதத்தை சுவீகரித்தார். அப்படி சுவீகரித்த பிரசாதத்தை அதன் சேஷத்தை தனக்கு அளித்தார் என்று எறும்பியப்பா இங்கே காட்டுகிறார். பல இடங்களிலே இந்த ஆச்சாரியனுடைய சேஷம், அதாவது பாகவதர்களுடைய சேஷம், இதெல்லாம் நம்முடைய ஆழ்வார் பாசங்களிலும் மிகவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக திருமாலையிலே போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்றே என்று தொண்டடிப்படி ஆழ்வார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள் அவர்கள் தாங்கள் பிரசாதத்தை சுவீகரித்து அந்த மிச்சம் இருக்கக்கூடிய சேஷ பிரசாதத்தை கொடுத்தார்கள் என்றால் அதை போன்ற ஒரு உத்தமமான விஷயம் கிடையாது, அதை நாம் மிகவும் ஆனந்தத்துடன் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும், அது மிகவும் புனிதமானது, நம்மையும் புனிதமாக்கக்கூடியது என்று ஆழ்வார் இங்கே எடுத்து காட்டுகிறார். அதன்படிக்கு இங்கே எறும்பியப்பாவுக்கு அந்த பிரசாதம் கிடைத்தது, மணவாழ் மாமனியுடைய பிரசாதம் கிடைத்தது. அப்படி கிடைத்த பொழுது எறும்பியப்பா நினைத்து பார்க்கிறார், இதே போல மணவாழ் மாமனிகள் முன்பு சென்ற முறை வந்திருந்த பொழுது பிரசாதத்தை சுவீகரிக்கும்படி சொல்ல அந்த சமயத்திலே
தாம் சாமானிய சாஸ்திரத்தை பார்த்து சன்னியாசியினுடைய அன்னம் உண்ணத்தக்கதன்று என்று நினைத்து ஒரு துர்புத்தி இருந்ததனாலே அதை விலக்கி நான் சென்றேன். அப்படி இருந்த என்னை தன்னுடைய கருணைக்கு இலக்காகி தனக்கு சமாசனமும் செய்து வைத்து ஸ்ரீபாத தீர்த்தமும் கொடுத்து இப்பொழுது பிரசாதத்தையும் கொடுத்திருக்கிறாரே. அதற்கு மேலே நம்மை மேலும் கடாட்சித்துக் கொண்டே இருக்கிறாரே. அப்படிப்பட்ட மாமனிகளை நான் தியானிக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். இந்த இடத்துல மாமனிகள் ஏன் இரும்பிய பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கும் ஒரு காரணம் சொல்லுகிறார். முன்பு நாம் கொடுத்த பிரசாதத்தை சுவீகரிக்காமல் சென்றார், அவரே இப்பொழுது நாம் கொடுத்த பிரசாதத்தை மிகவும் பரவசத்துடன் சுவீகரித்துக் கொண்டிருக்கிறாரே. இது எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்று மாமனிகள் ஆச்சரியப்பட்டு இரும்பியப்பாவை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற மாமனிகளை பார்த்து அடியனை திருத்தின பெருமையும் தேவரீருக்கே என்று அந்த பெருந்தன்மையையும் அந்த வைபவத்தையும் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே இரும்பியப்பா எடுத்து காட்டுகிறார். யதியின் அன்னம் உண்ணத்தக்கதென்று உண்ணத்தக்கது அன்று என்று சாஸ்திரம் மறுத்தது அவைஷ்ணவ யதியின் பட்சத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும், ஸ்ரீ வைஷ்ணவ யதிகளின் விஷயத்திலே இது ஏற்கத்தக்கதல்ல, ஏனெனில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பிரசாதம் கொண்டாடப்பட வேண்டியது என்று பல இடங்களிலும் சாஸ்திரத்திலும் ஆழ்வார் பாசுரங்களிலும் காட்டப்படுகிறது. அந்த சமயத்திலே அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ யதிகளாக இருந்தால் அவற்றை விலக்கிவிட்டு மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று தனித்துவமாக சொல்லாததனாலே அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பிரசாதமும் நமக்கு உத்தேசியம் என்று காட்டப்படுவதாலே ஸ்ரீ வைஷ்ணவ யதிகளுடைய அன்னத்தை தவிர்க்க வேண்டும் என்பது ஏற்கத்தக்கது கிடையாது என்ற விஷயமும் இங்கே இவர் எடுத்து காட்டுகிறார். ஆக இத்துடன் 29வது ஸ்லோகம் முடிந்தது. அதற்கு மேலே இன்னும் 3 ஸ்லோகம் இருக்கு. பூர்வ தினசரியில மாமனிகள் எப்படி யோகம் செய்ய போகிறார், தியானம் செய்ய போகிறார் என்ற விஷயத்தை எடுத்து அடுத்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இந்த மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை அடுத்த முறை நாம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார், ஜியர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம், திருமலைசை அண்ணா அப்பங்கார் திருவடிகளே சரணம், திருப்பதி கிருஷ்ணமாச்சாரியர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.